தன்னுடைய இரு மகன்களுடன் கடந்த ஆறு மாதங்களாகவே சேத்தமங்கலம் அருகே முத்துக்காப்பட்டியில் உள்ள குமார் என்போருக்கு சொந்தமான செங்கல் சூறையில் வேலை செய்து வந்தார்கள் இதில் இளைய மகன் கிருஷ்ணன் ஜேசிபி இயந்திரம் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுப்பிரமணியனின் மகனான கிருஷ்ணனுக்கும் சேலம் மாவட்டம் கொல்லம்பட்டியைச் சேர்ந்த பாஸ்கர் என்போரின் மனைவியான சத்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் இருவரும் தற்போது தலைமறைவாகிவிட்டனர் தனது மனைவியை கண்டுபிடித்து தரக்கோரி சத்யாவின் கணவரான பாஸ்கர் சேத்தமங்கலம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் தொடர்ந்து முத்துக்காப்பட்டிக்கு வந்த சேத்தமங்கலம் போலீசார் கிருஷ்ணனின் தந்தையான சுப்பிரமணி அவருடைய அண்ணனான சங்கர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார்கள் தனது மகன் வேறு ஒருவரின் மனைவியுடன் ஓடியதை அவமானமாக கருதிய சுப்பிரமணி தன்னுடைய மூத்த மகனான சங்கருடன் செங்கல் சூலை அருகில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து அங்கு வேலை செய்தவர்கள் சேத்தமங்கலம் போலீசாருக்கு தகவலும் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தந்தை மகன் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேத்தமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்